இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். பாபா சாஹேப் என்று அழைக்கப்படும் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் இந்திய விடுதலைக்கு பின் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராக பதவியேற்றவர். உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியரும் இவரே. அம்பேத்கர் அவர்கள் பொருளாதாரம், அரசியல், வரலாறு, தத்துவம், சட்டம் ஆகிய துறைகளில் கை தேர்ந்தவர் ஆவார். ஆசிரியராகவும் பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் பட்டியல் இன மக்களின் மீட்பாளராகவும் சமூக நீதி புரட்சியாளராகவும் விளங்கியவர். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்திய அரசியல் அமைப்பு சட்ட சாசனத்தை வரையறுக்கும் குழுவின் தலைவராகவும் பொறுப்பேற்றார். 2012 ஆண்டில் வரலாறு தொலைக்காட்சியும் CNN மற்றும் IP தொலைக்காட்சிகள் நடத்திய வாக்கெடுப்பில் இந்தியாவின் மிக சிறந்த நபராக டாக்டர் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது இவரது இறப்பிற்கு பின் 1990 ஆண்டு வழங்கப்பட்டது. இந்திய அரசியல் அமைப்பு ஒரு நாட்டு மக்களை ஆட்சி புரியும் அடிப்படையான அரசியல் முறையை கூறுவதே அந்நாட்டின் அரசியல் அமைப்பு ஆகும். அரசின் தலையாய அங்கமாகிய சட்டம் இயற்றும் சபை, நீதித்துறை ஆகியவற்றை தோற்றுவித்து அவற்றின் அதிகாரங்களை வரையறுத்து பொறுப்புகளை பகுத்து அரசிற்கும் மக்களுக்கும் உள்ள உறவுகளை நெறிப்படுத்துவதே அரசியல் அமைப்பு எனப்படும். 1922 ஆண்டிலேயே நம் தேசத்தந்தை காந்தியடிகளுக்கு இந்தியர்களுக்கு அரசியல் சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் உதித்தது. அதன் வெளிப்பாடே 1946 ஆண்டு மே 16 நாள் அமைச்சரவை தூதுக்குழு அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்த வேண்டும் என பரிந்துரைத்தது. 1946 டிசம்பர் 9 நாள் டாக்டர் சச்சிதானந்தா தற்காலிக தலைவராகவும் அவரது மறைவுக்கு பின் 1946 டிசம்பர் 11 நாள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அரசியல் நிர்ணய சபை மன்றத்தின் நிரந்தர தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த வரைவுக்குழு அடிப்படை பெனகல் நர்சிங் ராவ் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. 1947 ஆண்டு ஆகஸ்ட் 29 நாள் டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் அரசியல் சட்ட வரைவு குழு அமைக்கப்பட்டது. இதன் உறுப்பினர்களாக கோபாலசுவாமி ஐயங்கார், கிருஷ்ணசாமி ஐயர், K.M. முன்ஷி, முகமது சாதுல்லா, N. மாதவராவ், T.P. கைதான் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இக்குழுவிற்கு அரசியல் அமைப்பு முன் உதாரணங்கள் என்ற தலைப்பில் 3 வரிசைகளில் சுமார் உலக அளவில் 60 நாடுகளின் அரசியல் சட்ட சிறப்பு கூறுகள் வழங்கப்பட்டன. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 3 ஆண்டுகளுக்கு பின் அரசியல் நிர்ணய சபை வெற்றிகரமாக முடித்து முழு வடிவமாக முன்னுரையாக சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற உயர்ந்த வார்த்தைகளுடன் 2 பாகங்கள், 393 பிரிவுகள், 8 அட்டவணைகள் கொண்ட நம் தாய் திரு நாட்டின் அரசியல் அமைப்பு 1949 ஆண்டு நவம்பர் 26 நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஆண்டு ஜனவரி 26 நாள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த நாளே ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக அரசு கொண்டாடி வருகிறது. நாமும் நம்முடைய பள்ளிகளில் இந்த விழாவை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி மகிழ்கின்றோம்.